உடம்பு மிகச் சிறப்பா இருக்கணும்னா உனக்கு எப்பவும் சக்கரை வியாதி வரக்கூடாது, ரத்த கொதிப்பு வரக்கூடாது, பெண்கள்ல பிசிஓடி வரக்கூடாது, பாலிசிஸ்டிக் ஓவரி வரக்கூடாது, தைராய்டு வரக்கூடாது. அப்படியான வராமல் இருப்பதற்கு ஒரு ஒரு வேளை உணவையும் சேர்க்கணும். காலை உணவு மதியம் இரவுல காய்கறிகளை நிறைய வச்சுக்கோம், பழங்கள் நிறைய வச்சுக்கோம், தானியங்கள்னு எடுத்தோம்னா தினம் வெள்ளை அரிசி வேணாம், தினம் ஃப்ரைட் ரைஸும் பிரியாணியும் போக கூடாது. நாம சாப்பிட வேண்டியதுல நிறைய வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இருக்கணும். தானியங்களை பொறுத்த வரைக்கும் கம்பு, வரகு, சோளம், குதிரைவாலி, சாமை, மரபு வகையான அரிசியில மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, காட்டு யானம், குள்ளக்கார், புளியடிச்சான் சம்பா, கருங்குருவை, எத்தனை வகையான அரிசிகள் நம்ம ஊர்ல இருக்கு. தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இதெல்லாம் எனக்கு தெரியாத, எங்க அப்பா பச்சரிசி 5 கிலோ வாங்கிட்டு சொல்லுவாரு, நான் வாங்கி போடுவேன், ஏசிக்கிட்டே வாங்கிட்டு போவேன், புழுங்கரிசி வாங்கிட்டு வருவாரு, எரிச்சலோட போயிட்டு வருவேன், ரேஷன் கடையில வேணுமோ ஒரு அரிசியை கொடுக்கலாம், நான் கொண்டு தரேன், இதுதான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா முட்டாள்தனம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, பெரிய நிறுவனம், மிகப்பெரிய கார்பரேட் கொடுக்குறாங்கிறதுக்காக அது அவசியம் இல்லை. இப்போ உதாரணமா சொல்லுவோம், நூடுல்ஸ் முதல் கேள்வி அவசியமா தான், நூடுல்ஸ் அவசியம்னா அதுக்கப்புறம் அது எந்த கம்பெனி தயாரிக்குது, எவ்வளவு குவாலிட்டியா தயாராங்க அப்படிலாம் பண்ணுவோம். இன்னிங்ஸ்னாலும் சரி, சாப்பாடுனாலும் சரி, எனக்கு நீளமா இருக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு 5-6 பிள்ளைகளை உட்கார வச்சுட்டு நம்ம தலை தோனி வந்து டிவியில தினம் சொல்றாரு, நம்மளும் உடனே அதை வாங்கி நூடுல்ஸ் ஆன் வாயப்பிள்ள, நம்ம இப்படியாப்பா சாப்பிட்டுருக்கோம், என்னைக்காவது இப்படி வச்சு வாய் தோசையோ இட்லி அப்படி ஆட்டி, எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டு மாடு சாப்பிடும், நாயெல்லாம் இப்படி வச்சுதான் சாப்பிடும். ஆனா அப்படி வச்சு சாப்பிடறத ஒரு விளம்பரமா போடுறோம், அதை நம்ம எல்லாம் வாங்கிட்டு போய் அதை போய் வீட்டுல போய் எப்பி நூடுல் நூடுல்னு போய் வாங்கிட்டு இருக்கோம். தேவையா? முதல்ல அவசியமற்ற உணவு அது. அது அவசியமான உணவுனா அது தர நிர்ணயம் கரெக்டா இருக்கா, வேர்ல்டு குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் கரெக்டா இருக்கா, அதுல சோடியம் பென்சவேட் எவ்வளவு இருக்கு, குளூட்டன் எவ்வளவு இருக்கு, ரெண்டாவது யோசிப்போம். முதல்ல அவசியம் இல்ல, நூடுல்ஸ் சாப்பிடலன்னா கழுத்துடி கோணிக்கும் அப்படின்னா எல்லாரும் நூடுல்ஸ் சாப்பிடலாம், அப்படி இல்லையே. நமக்கு அவசியம் இல்லாத உணவை அவசியமான உணவாகவும் அவசர உணவாகவும் சுவையான உணவாகவும் மனசுக்குள்ள மூளைக்குள்ள திணிக்கிறான். இப்போ ஒரு டேஸ்ட் அப்படிங்கிறது எப்படி வரும்னா, நான் சாப்பிட்ட உடனே அந்த சாப்பிட்டதுல நாக்குல பட்ட உடனே இப்ப தின்ன வழி அல்வா சாப்பிடறோம், அப்படி அல்வா சாப்பிட்ட உடனே டக்குனு மூளையில பல்ப் எரியும், பயங்கர பல்ப் எரியும், அது என்ன என்டார்பின்ஸ் ரிலீஸ் ஆகும், அந்த டேஸ்ட் அந்த ஸ்வீட்டும் அதுல இருக்க ஆயில் நெய்யெல்லாம் சேர்ந்து மூளையில லைட்டா என்டார்பின்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த என்டார்பின் ரிலீஸ் ஆச்சுன்னா அது மனசு பதிஞ்சுக்கும், அடுத்த தடவை தின்ன வழியை தாண்டி போகும்போது ஏ இறங்கி போய் இருட்டு கடை அல்வா வாங்கிடணும்டா, ஏன்னா அந்த என்டார்பின்ஸ் மூளையில பதிஞ்சிருக்கு, இதை வாங்கிடணும் சாப்பிடணும். மணப்பாறை முறுக்கு அப்படி கிடக்குன்னு சாப்பிடும்போது அப்படி சுவையா இருக்குன்னா அது மணப்பாறை முறுக்கு டேஸ்ட் மனசுல போயிடும். இது சாப்பிட்டு சுவைத்து ரசித்து மனம் லயித்து மூளை பதிந்து மூளை மீண்டும் தன்னை தேட சொல்றது. ஆனா இன்னைக்கு விளம்பரப்படுத்தக்கூடிய உணவுகள் எதுவும் அப்படியானதல்ல, டக்குன்னு நேரா அது வந்து தோனி தான் முதல்ல வர, விராட் கோலி முதல்ல வர, நம்ம தலை தருதல யாரோ ஒருத்தவங்க வராங்க, வந்து அவங்கள நம்ம லைக்கிறோம், அப்புறம் அவன் கையில உள்ள பொருளை பாக்குறோம். அது என்ன குப்பையா இருந்தாலும் கருமாந்திரமா இருந்தாலும், ஏன்னா நம்ம தலை இல்ல, நம்ம பெரிய ஆள் சொல்றாங்க இல்ல, நாம ரசிக்கிற நம்ம கொண்டாடுற ஆள் சொல்றானேன்னு அவன் மேல் இருக்கக்கூடிய காதல்ல அவன் காசு வாங்கிட்டு ஆட்டுற குப்பைய நம்ம வாங்கி நாய் மாதிரி வாங்கிக்கிறோம். நண்பர்களே, இளைஞர்களை, நீங்கள் தான் அறச்சீற்றத்தோடு பார்க்க வேண்டிய கூட்டம். படிப்பு மட்டும் நம்முடைய இலக்கு தான் இல்லைன்னு சொல்ல, நல்ல சிறந்த படிப்பாளிகளாக, மிகச்சிறந்த மனிதர்களாக, ஆளுமை மிக்க மனிதர்களாக, ஒரு சிறந்த தொழில் முனைவோர்களாக வாருங்கள், சந்தேகமே இல்லை. ஆனால் இப்படியாக திணிக்கப்படக்கூடிய குப்பைகளை தூர எரியக்கூடிய ஒரு மாபெரும் இளைஞனாகவும் வருவதில் தயக்கமே காட்டப்படும். 4 பேர் உங்களில் மாறினீங்கன்னா உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணாம், நம்ம எல்லாம் போய் கம்பு பணியாரம் சாப்பிடலாம், நம்ம ஊர் சாப்பாடுறா, நம்ம ஊர் புளியோதரடா, நம்ம ஊர் வரகரிசிடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மண், இந்த நாடு, இந்த மக்கள், இந்த இடத்துல இருந்தா நான் வந்தேன், நான் என்ன நேரா மான்செஸ்டர்ல இருந்து இறங்கிட்டேனா, ஸ்டாக்ஹோம்ல இருந்து வந்துட்டானா, இல்லையே, எல்லாம் அரும்பாக்கத்துல இருந்தும் பாஞ்சாலி மங்கலத்துல இருந்து அங்கிருந்து வரோம், நமக்கு எதுக்கு இந்த வெளிநாட்டு குப்பை எல்லாம் என்கிற புரிதல் நமக்குள்ள. இது உங்களுக்கானது மட்டும் இல்ல, உங்க உடல் நலத்துக்கானது மட்டும் இல்ல, இந்த தேசத்தின் நலத்திற்கும் அதுதான் முக்கியம். இந்த தேசத்தின் நலம் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நான் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், அது நல்லா இருக்கணும்னா நான் நல்லா இருக்கும், நான் நல்லா இருக்கணும்னா அந்த உணவு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கும். சோ உணவுகளை, துரித உணவுகளை எடுக்காம நம்ம நாட்டு உணவுகளை எடுத்துக்கணும். பழங்கள் நிறைய சாப்பிட்டு, இன்னைக்கு நிறைய இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த காய்கறி பழங்கள் சாப்பிடுறது, கல்லூரி காலம் வரைக்கும் வாயில ஊட்டக்கூடிய அம்மாக்கள் இருக்காங்க, பொம்பளை பிள்ளைகள் ஏதோ ஒரு நிமிஷமா சாப்பிட்டு கூடி இது மட்டும் எடுத்துக்கோ, இந்த ஒரு டம்ளர் பாலா குடிச்சிருக்கு இதையாவது சாப்பிடுன்னு பின்னாடியே போகக்கூடிய அவசியம் இல்லை.
நமக்கான உணவை தேர்ந்தெடுத்து இது எனக்கான உணவு, நான் நல்லா இருக்கணும், காலையில ரெண்டு முட்டை சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு இதை சாப்பிட்டுட்டு போகணும், காய்கறிகள் நிறைய சாப்பிடணும், கீரை நிறைய சாப்பிடணும், ஒரு ஒரு கீரையும் அவ்வளவு நல்லது. இன்னைக்கு கோவிட் காலத்துல ஜிங்க், விட்டமின் சி, விட்டமின் டி, இந்த மூணு தான் மிக சிறப்பா உலகம் முழுக்க பேசுறது. ட்ரம்ப்புக்கும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க, விட்டமின் சி ஜிங்க் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நேற்று முன்னாடி தான் ரெம்டெசிவிர் ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் ரெண்டு நாள் ரொம்ப கிரிட்டிக்கல் பீரியட்னு வேற சொல்லியிருக்காங்க நேற்று. ட்ரம்ப்புக்கும் அதுதான், எங்க ஊர்ல படுத்திருக்க ஹாஸ்பிட்டல படுத்திருக்கவங்களுக்கும் அதே தான் உணவு, ஜிங்க், விட்டமின் சி. அப்ப அந்த ஜிங்க் இயல்பா கிடைக்கக்கூடிய பசலக்கீரை, பொன்னாங்கண்ணி, அரைக்கீரை, முருங்கைக்கீரை நாம ஏன் சாப்பிட தவறணும்? எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய், ஆரஞ்சு பழம், அத்தனையிலயும் விட்டமின் சி இருக்கு. பெரிய நெல்லிக்காய் இருக்கிறதுலே மிகச்சிறப்பான அளவு விட்டமின் சி உள்ளது. அதை நாம எடுக்கணுமா வேண்டாமா? தினம் எடுத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே. நம்ம ஊர் பழங்கள், நம்ம ஊர்ல விளையிற வாழைப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி, மாதுளை போதும். எனக்கு வெளிநாட்டுல இருந்து வாஷிங்டன் ஆப்பிள் இருக்கா, கலிபோர்னியன் கிரேப்ஸ் இருக்கா, அப்படியே நியூசிலாந்துல இருந்து கிவி இருக்கா, வேண்டாம். அதெல்லாம் அவன் நாட்டுல அவன் சாப்பிட்டுக்கிட்டோம். பீஸாவா இட்டாலிக்காரன் சாப்பிடட்டும், பர்கரா ஜெர்மன்காரன் சாப்பிடட்டும், நூடுல்ஸா சைனால இருக்க பியாங் கியாங்லாம் சாப்பிடட்டும், நமக்கு எதுக்கு? நம்ம ஊர்ல நமக்கு இட்லி தோசை அப்படி சாப்பிடலாம். ஆனா இட்லி தோசையே சாப்பிட்டுட்டு கூடாது, காய்கறி கீரை எல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிடலாம். நல்ல உணவுகள் நம்ம ஊர் உணவுகள் இருக்கு, நம்ம ஊர் உணவுகளை எடுத்துக்கொள்ளும். ஏன்னா இந்த காலம் இருக்கு இல்லையா, கல்லூரி காலத்துனா பெருமாற்றங்கள் நிறைய விளையிற காலம். அது மனதளவுலையும் சரி, அறிவளவுலையும் சரி, உணர்வு அளவிலும் சரி, பெருமாற்றங்கள் விளையக்கூடிய காலம். பள்ளி காலத்துல சில பல கட்டுப்பாடுகளோடு சில நேர்த்தியான விஷயங்களோடு வந்திருப்பீங்க. கல்லூரியில் அடி பூ மலர்ற மாதிரி உங்கள் மனம் மலர்ந்து இருக்கக்கூடிய காலம். உங்களுக்கான பல புரிதல்கள் இன்னைக்கு கிடைச்சிருக்கும், வாழ்வியல் ரீதியான பல புரிதல்கள் கல்லூரி காலத்துல தான் கிடைக்கும், பல நல்ல விஷயங்களுக்குள்ள வரும். அப்போ நீங்கள் எதை அனுமதிக்கிறீர்களோ அது மூலமா தான் நம்ம வரும். சில விஷயங்களை அனுமதிக்கவே கூடாது. இறுதியாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறார். முதல் விஷயம், இந்த நாட்டில் மிகப்பெரிய அளவில் தீங்கை விளைவித்துக் கொண்டிருக்கிறது மது. அதுவும் குறிப்பா இளைஞர்கள், ஆண்களும் பெண்களும், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்களும் மாணவியர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பானமாக மது மாறிக்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, துளி கூட அதை அனுமதிக்காது. மிகப்பெரிய சீரழிவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு விஷயம்னா மது மட்டும்தான், வேற எதையும் சொல்ல முடியாது. அது ஒண்ணு நீங்க அனுமதிச்சீங்கன்னா வாழ்க்கை அவ்வளவுதான். எத்தனையோ பேரை பார்த்துக்கணும், ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன், 50 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இல்ல ஹார்ட்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு ஆபரேஷன் பண்ணி அடுத்த 20 வருஷம் ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஆனா ஈரல்ல ஒரு 40 வயசுல மதுவுனால ஈரல் சுருக்க நோய் வந்துச்சுன்னா அதிகபட்சம் 3 அல்லது 4 வருஷம். தலைகளை நின்னாலும் இன்னைக்கு வரைக்கும் மருந்து கொடுத்து ஈரல் சுருக்க நோய் எனக்கூடிய ஆல்கஹாலிக் டீகம்போசிட்டிவ் லைவர் டிசீஸ் சரிபட முடியாது, சிரோசிஸ் லிவரை சரி பண்ண முடியாது. வச்சுக்கிட்டே இருக்கலாம், சிரோசிஸ் வச்சுக்கிட்டே கொஞ்சம் வயிறு லைட்டா வீங்கி இருக்கும், ஒண்ணுக்கு போகாது, கால் வீங்கி இருக்கும், வாயு ருசி எதுவும் சாப்பிட முடியாது, காலம் சாப்பிட முடியாது, இப்படி வச்சுக்கிட்டு 10 வருஷம் 5 வருஷம் இருக்கவங்க கூட இருக்கான். ஒன்னையும் திங்க முடியாம, ஒன்னும் செய்ய முடியாத ஒரு மனிதராக அப்படிதான் நம்ம இருக்க போறோமா? மதுவை ஒருபோதும் அனுமதிக்காது. அதெல்லாம் ஈரல் டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாம் வந்துருச்சு சார், சில பேர் சொல்றோம் எல்லாம் பண்ணா 50 லட்சம் ரூபா, அதுலயும் ஒரு 10-15% தான் கடைசி வரைக்கும் நல்லா இருப்பாங்க. 50 லட்சம் ரூபா உங்களுக்கு செலவழிக்கிறது முதல்ல தயாரா இருக்கணும். யாராவது ஒருத்தர் வேற லிவர் டிரான்ஸ்பிளான்ட், லிவரை வந்து சின்ன பீஸ் அவங்க கொடுக்கணும், உங்க அண்ணனோ தம்பியோ, தம்பி ரொம்ப குடிச்சு குடிச்சு வீணாயிட்டாரு அப்படின்னு அண்ணன் வந்து அவர்கிட்ட இருக்க ஈரலை கொஞ்சம் பிட்டு கொடுக்கணும். அவர் தட்டுல இருக்க இட்லியவே பிட்டு உனக்கு தருவாரான்னு தெரியாது, அவர் ஈரலை பிட்டு தருவாரான்னு யோசிச்சுக்கோங்க. அப்படி ஒரு சூழல போய் போனோமா இந்த மது தேவையில்லைன்னு. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த மதுவும் எந்த அளவிலும் உடல் நல்லதில்லை சார். சில பேர்லாம் சொல்றாங்களே கொஞ்சமா குடிச்சா அது கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்கும்னு, டாக்டரே சொன்னார்னு, அந்த டாக்டருக்கு எவனாவது ஊத்தி கொடுத்துருப்பான் தெரியாது. அப்படி எங்கேயும் கிடையாது எந்த ஒரு ரிசர்ச். முழுக்க முழுக்க சந்தை, முழுக்க முழுக்க வணிகம். பெண்கள்லாம் அந்த ஷாம்பெயின் குடிக்கலாம், இல்ல அதுன்னா வைன் குடிக்கலாம் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பெண்களுக்குன்னு ஒன்னும் கிடையாது. ஏன், பெண்களுக்கு தனி ரத்தம் ஓடுதா, இல்ல தனி ஈரலை வேற ஏதாவது பார்ட்டா கிடையாது இல்ல? நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த மது ஒன்றை நம்ம அனுமதிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எந்த விஷயத்திலும் நம்ம சிறந்து விளங்க முடியாது. உலகத்தில் நீங்கள் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ், மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், மிகச் செம்மையாக உலகை அசைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் யாரை வேண்டுமானாலும் பாருங்க, உற்று பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் இருக்காது. கல்லூரி காலத்தில் தான் பல பேருக்கு இது நுழைகிறது. நண்பர்களே, ஒருபோதும் இதை அனுமதிக்காது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்களே, மது அருந்துபவர்களை உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். ரெண்டும் முக்கியமான விஷயம், மது அருந்துபவர்களை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாதீர்கள்.
எந்த சூழல் மக்கள் பார்த்துட்டு இருக்கோம்ல, உத்தரப்பிரதேசல என்ன நடந்துச்சு, டெல்லியில என்ன நடந்துச்சு, மூல காரணம் என்ன? மது. அந்த மதுவை ஒழிச்சோம்னா இது எதுவுமே நடக்காது. உணவுல அக்கறையோடு இருங்க, புகை மது நமக்கு வேண்டவே வேண்டாம். வருங்காலத்திலும் வாழ்வியல் நோய்கள் எதுவும் நம்மை தொற்றுக்கொள்ளாத அளவுக்கு உறுதியான உடலமைப்பையும் உணவையும் வைத்துக் கொள்ளுங்க.